இந்திய தூதருடைய வடக்கு கிழக்கு விஜயம் முக்கியமான ஒரு சந்தர்ப்பத்தில் நடைபெறுகிறது. மன்னாரிலே அவர் பல விஷயங்களை அவதானித்து நேற்றைய தினம் முழுவதும் யாழ்ப்பாணத்திலே விமான நிலையம், காங்கேசன் துறை துறைமுகம் போன்ற விடயங்களை ஆராய்ந்து இப்பொழுது தமிழ் தேசிய கூட்டமைப்போடு ஒரு சந்திப்பு நடைபெற்றிருக்கிறது. இதில் இளம் தலைவர்களை சந்திக்க வேண்டும் என்கின்ற ஆவலை வெளிப்படுத்தின காரணத்தினாலே நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய இளம் தலைவர்களுக்கு இன்றைய சந்திப்பிலே முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறோம். பேச்சுவார்த்தையிலேயும் அவர்களுடைய கருத்துக்கள் தான் கூடுதலாக பகிரப்பட்டது. தூதுவர் இந்த சந்திப்பை குறித்து தன்னுடைய நிறைவான சந்தோஷத்தை தெரியப்படுத்தினார். மக்களுடைய எதிர்கால தலைவர்களோடு தான் இப்படியாக சம்பாஷிக்கக்கூடியதாக இருந்ததை குறித்து அவர் நன்றி தெரிவித்தார். பல விடயங்கள் பேசப்பட்டன. அரசியல் தீர்வு சம்பந்தமாக பேசப்பட்டது. எங்களுடைய மக்களுக்கு எதிராக நடத்தப்படுகிற ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகள் சம்பந்தமாக பேசப்பட்டது. அதே சமயம் அபிவிருத்தி விடயங்களிலே இந்தியாவினுடைய பங்களிப்பு சம்பந்தமாகவும் பல விஷயங்கள் சொல்லப்பட்டன. நாங்கள் பேசிய எல்லா விடயங்கள் சம்பந்தமாகவும் தூதுவர் பதில் சொல்லியிருக்கிறார். எங்களுக்கு நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பதில்களை சொல்லியிருக்கிறார். அரசியல் நிலைப்பாட்டிலே இந்தியாவினுடைய கொள்கை ஒருபோதும் மாறாது. அது முழுமையான அதிகார பகிர்வு உள்ள ஒரு விடயமாகத்தான் இருக்க வேண்டும் என்பதிலே தாங்கள் எப்பொழுதுமே மாறாத கொள்கையுடையவர்களாக இருப்பார்கள். அதுக்கான அழுத்தங்களை கொடுப்போம் என்று சொல்லியிருக்கிறார். அது கொழும்பிலேயாக இருக்கட்டும், ஜெனிவாவிலாக இருக்கட்டும், எங்கேயாகவும் ஒரே நிலைப்பாடு தான் என்று சொல்லியிருக்கிறார். அபிவிருத்தி விடயங்கள் சொல்லப்பட்ட பல விடயங்கள் சம்பந்தமாக தங்களுடைய ஆதரவை கொடுப்பதாக வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். நேரம் குறைவாக இருக்கிற காரணத்தினாலே பல விடயங்களை விவரமாக பேச முடியவில்லை. ஆனால் இந்திய மக்களோடு, விசேடமாக தமிழ்நாட்டு மக்களோடு எங்களுக்கு இருக்க வேண்டிய தொடர்பாடல் சம்பந்தமாக பலாலிக்கும் சென்னைக்குமான விமான போக்குவரத்து வகு விரைவிலே ஆரம்பமாகும் என்பதை உறுதிப்படுத்தினார். காங்கேசன் துறை துறைமுகத்துக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான கப்பல் போக்குவரத்து ஆரம்பிக்கும் என்று சொன்னார். தலைமன்னாருக்கும் ராமேஸ்வரத்துக்குமான தொடர்பாடல் சம்பந்தமாக எங்களுடைய மன்னார் எம்பி சா சிறுவனாதன் கேட்ட கேள்விக்கு மிக சிறப்பாக பதில் சொல்லியிருக்கிறார். அந்த போக்குவரத்து, படகு போக்குவரத்தை, ஃபெரி போக்குவரத்தை நடத்துவதற்கான ஆட்களை தெரிவு செய்கிற அளவுக்கு அது முன்னேற்றம் அடைந்திருப்பதாகவும் வெகு விரைவிலே அது ஆரம்பமாகும் என்ற பதிலையும் சொல்லியிருக்கிறார். இதன் மூலமாக எங்களுடைய இரண்டு மக்களுக்கும் இடையிலே, தமிழ் மக்களுக்கு இடையிலே மிக உறுதியான ஒரு தொடர்பாடலை நாங்கள் ஏற்படுத்துவதன் மூலம் பொருளாதார ரீதியிலே மட்டுமல்ல அரசியல் ரீதியாகவும் கூட ஒரு உறுதியான நிலைப்பாட்டை நாங்கள் அடைய முடியும் என்கின்ற கருத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். சரியா?